கற்போம் வெல்வோம். பங்கு சந்தையை பத்தி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக எக்ட்ரா நிறுவனம் எடுக்கும் ஒரு முயற்சி தான் இந்த கற்போம் வெல்வோம். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புல இந்த கற்போம் வெல்வோம் நிகழ்ச்சி மூலமாக பங்கு சந்தையை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். கற்போம் வெல்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எக்ட்ரா வழங்கும் இந்த கற்போம் வெல்வோம் நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பங்கு சந்தை சார்ந்து தெரிந்து கொண்டே வருகிறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய பங்கு சந்தையினுடைய மற்ற குறியீட்டு எண்கள், முதன்மையான குறியீட்டு எண்ணை நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம், அது வந்து நிஃப்டி அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற குறியீட்டு எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக அந்த நிறுவனங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக நம்மளுடைய தேசிய பங்கு சந்தையானது மற்ற குறியீட்டங்களை உருவாக்கியிருக்கிறது. அதனுடைய விவரங்களை கூட நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். அதர் இண்டஸ்ட்ரீஸில் முதன்மையான ஒரு இண்டஸ் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு இருக்குது. அதாவது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டின்றது வந்து இருக்கிற அந்த 2000 நிறுவனங்களில் 50 முதன்மையான நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 50 தாண்டி அடுத்த கட்ட 2வது 50 முதன்மையான நிறுவனங்களை தான் இங்கே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்ப்பதா இருந்தாக்க நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனில் வரக்கூடிய வகையில் 50, 100, 200, 500 அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு பிரிக்கப்படுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு அடுத்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸ் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம படித்தோம் இல்லையா மிட் கேப் அப்படின்னு ஒன்று படித்தோம். இது வரைக்கும் அந்த நிறுவனங்களுடைய அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய 50, 50, 100, 200, 500 பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக இது மிட் கேப்ன்றது அந்த காலத்தில் இருக்குது. இப்போ செபி வரையறுத்த அந்த வரைமுறை பிரகாரம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் அந்த 100க்கு தாண்டும் போது மிட் கேப்பாக தான் ஆகிடும். ஆனால் முன்னாடி எப்படின்னா, இந்த 2000 கோடி அப்படின்ற மதிப்பிற்கும் 10,000 கோடி மதிப்பிற்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மதிப்பிலான நிறுவனங்கள்லாம் மிட் கேப் என்று அழைக்கப்பட்டது. 2000 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடியது வந்து ஸ்மால் கேப்னு அந்த காலத்தில் வச்சுருந்தோம். இப்போ செபியினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த பழைய டெஃபினேஷன் பிரகாரம் தான் இப்போ இந்த மிட் கேப் எல்லைக்குள் வருகிறது. என்எஸ்சியில் வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிட் கேப் வரிசையில் முதல் 10, 50 நிறுவனங்களும், மிட் கேப் வரிசையில் முதல் 100 நிறுவனங்களும் இந்த வரிசையில் அடங்குகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் குறைவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்மால் கேப் கேட்டகரியில் கொண்டு வரும். இந்த ஸ்மால் கேப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல 50 முதல் 50 நிறுவனங்களும், 2வது 250 நிறுவனங்களையும் கொண்டு ஸ்மால் கேப் 50, ஸ்மால் கேப் 250 என்ற 2 கேட்டகரிகள் இங்கே வரையறுக்கப்படுகிறது. ஆக இந்த குறியீட்டு எண்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பதை நம்ம படிப்படியாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் முதல் கட்டமாக நிஃப்டி 50 என்ற முதன்மை நிறுவனங்களை பார்த்தோம். அடுத்த கட்டமாக தான் நம்ம இப்போ வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 50, அதே மாதிரி 100, 200, 250, 500 அதையும் தாண்டி மிட் கேப் ஸ்மால் கேப்னுடைய வகைப்படுத்துதலையும் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற கற்போம் வெல்வோம் நிகழ்ச்சி மூலமா நீங்க ஒவ்வொரு விஷயம் தானே கத்துக்கிறீங்க இல்லையா. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் இது கூட பரிமாறிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுடைய தகவல் நீங்க பரிமாறிக்கலாம். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் வேறு தகவல் வேணும்னா கூட அது கொடுத்துருக்கிற அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் நீங்க தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவலை தொடர்ந்து நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்றனால இதை கூட நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். எக்ட்ரா நிறுவனம் உங்களோட இணைந்து இந்த ஒரு தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை கொண்டு செல்லும் நோக்கம் உங்கள் மூலமாக நிறைவேறுகிறது. நன்றி.